அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் July 6th டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1:30 மேலே ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் இது வந்து ஒரு 12 PM முன்னாடியே ஜெனரேட் ஆயிருந்துச்சு. எவ்ரிடே நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, ஜெனரேட்டர் கால் எப்படி ஒர்க் அவுட்ன்றதான் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு செல் அட் 8008 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கும். பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி தரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM அப்புறம் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆகின கால் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த ஒரு 1 மினிட் கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 18 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைடு இறங்கியிருக்கு. ஆனால் இன்னும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணல, மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் ரேலி போயிட்டே இருக்குது. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகி டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 1 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் அவுட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் கிட்டக்க தேவை பிரேக் அவுட்டுக்கு. ஸோ அது அப்படியே நடக்குதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு 7991 90 89 இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து நல்ல வாலடைல் ஹெவி வால்யூம். ஸோ அதான் ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்குல்ல, அதனால் ரொம்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு ரெக்கவரி மோடில் இருக்குது. இந்த ரெக்கவரி மோட் அப்படியே மேலே போகுதா இல்லை இன்னும் ஒரு 2 பாயிண்ட் அடிக்க வேண்டிய டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்த்துருவோம். நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 7987, பட் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸில் பிரேக் அவுட் பண்ணல. ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல டவுன், செகண்ட் கேண்டில் ஃபுல் ரெக்கவரி, தேர்ட் ஃபோர்த் கேண்டில்லாம் நல்லா மேலே ட்ரேடிங் போயிடுச்சு 8020 மேலே. நெக்ஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் கிட்டக்க செல்லிங் பாயிண்ட் என்ட்ரியிலே ட்ரேடிங் போனது. இப்போ ஒரு 145 அதாவது செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போதான் ஃபஸ்ட் டார்கெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு. ஹெவி வாலடைல், ஹெவி வால்யூம், ஹெவி மூமெண்ட். ஸோ எல்லாமே இருந்தாலும் நமக்கு நல்லா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 8008 வந்தது 7987 பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:20 மேலே ஆகுது. மார்க்கெட் அதுக்கப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆன செகண்ட் டார்கெட்லாம் ரீச் கொடுத்துச்சு. 2:00 அப்புறம் மார்க்கெட் ஒரு மாதிரி ரெக்கவரி மோடில் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு பாருங்கள் நல்ல ஒரு அப்பர் சைடு மூவ்மெண்ட், 8000 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து அப்பர் சைடில் கொடுத்துருக்கு. அதனால் பைக்கால் சேஞ்ச் ஆகுது. பைக்கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி கேண்டிலினுடைய கலரும் சேஞ்ச் ஆகும். கேண்டில் கலர் மாறுறதை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்றத உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், ஓரளவுக்கு இதில் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணிட முடியும் கேண்டில் கலரை வச்சு. அடுத்து உங்களால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும், உங்கள்கிட்ட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்த ஜஸ்ட் ஒரு 10 to 20 seconds பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 8020 வந்தது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8040 வரைக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வென்னவர் எப்போனாலும் சரி நமக்கு ட்ரெண்டு மாறும்போது டக்குன்னு இந்த கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் கொடுத்துரும். அடுத்து சின்னதாக ஒரு என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸும் கொடுத்துரும். எவ்ரிடே இந்த அளவுக்கு வாலடைல் இருக்காது. ஸோ இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் வாலடைல் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் கால் ஜெனரேட் ஆன உடனே உடனே டார்கெட் 90% ஆஃப் டார்கெட்டை ஒரு 1 மினிட் ஆஃப் கேண்டில்லே அச்சீவ்மெண்ட் வந்து கொடுக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பைக்காலும் எப்போ டார்கெட்டை நல்லா பிரேக் அவுட் பண்ணுதுன்ட்டு. பைக்கால் ஜெனரேட் ஆனது இப்போ நமக்கு 4 மினிட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் நல்ல மூமெண்ட், செகண்ட் தேர்ட் கேண்டில் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போச்சு. இப்போ தேர்ட் கேண்டில் நல்லா மூவ் பண்ணதில் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 20 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீச் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்ட் மாறினாலும் இந்த மாதிரி கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.